வணக்கம்மா, என் பெயர் ஹரி. நான் இந்த சொல்லிங்கநல்லூரில் வசிக்கின்றேன். நான் தூய தமிழ் இல்லாமல் நார்மல் தங்கிலீஷின் சொல்லப்படும் தமிழில் பேசுவதாக உள்ளேன். இன்று நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வைத்துள்ளதால் நான் பில்லியனர் என கூறப்படும் லட்சாதிபதிகளை கூறும் ஆர்வத்துடன் உள்ளேன். சரி, நான் நார்மல் தமிழில் பேசுகிறாங்க. இப்போ பில்லியனர்னா யார்? பில்லியனர்னா எப்படி அவங்க வளர்கிறாங்க, எப்படி அவங்க வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதால நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் காரணமாக எது ஏற்றுக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்னா என்னது? உங்களுக்கு வந்து எது தக்கதாக இருக்கோ அது வந்து நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணிங்கன்னா, நிறைய தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதுக்குள்ளே விழுந்து நிறைய லாஸ் ஆகும். நிறைய லாஸ் ஆகிறதால உங்கள் பிஸ்னஸ் கிடும், அட் தி சேம் டைம் எல்லாமே வந்து நஷ்டமாக போகும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியும். அட் தி சேம் டைம் நிறைய பர்சன்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணி என்ன பண்ணலாம்? அது வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு சொசைட்டிக்கு நல்ல பாரமாக இல்லாமல் நல்ல ஒரு மாமனிதராக தோன்றலாம். இது வந்து என்னோட அபிப்பிராயம், புரியுதுங்களா? அடுத்தது வந்து பில்லியனர் வந்து எப்படி பர்சிவரன்ஸ்னு சொல்லப்படும், கான்ஸ்டன்ட் ஒர்க் ஆன் சம்திங். பர்சிவரன்ஸ், கான்ஸ்டன்ட், இப்போ ஒரே முனைப்போட எப்படி வேலை செஞ்சால் எப்படி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், அதுதான் பில்லியனோட சக்தி வாய்ப்பாக இது அதான் வேத வாக்காக இருக்குது. பில்லியனர் மட்டும் இல்லை, மில்லியனர் கூட. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ட்விட்டரா, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அதெல்லாம் உருவாக்கின இலான் மஸ்க், அவரும் ஒரு பில்லியனர் தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஆஃபீஸில் இருந்து எல்லா வேலையும் பார்ப்பார். எல்லா வேலையும் பார்த்தா அங்கேயே தூங்கிடுவார். இது மோஸ்ட் ஆஃப் தி பில்லியனால முடியாது, சரிங்களா? அதனால தான் இவர் டாப் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் மேனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற எடுத்துக்கோங்களேன், டாப் 10 ரிச்சஸ்ட் மேன்ஸ் இன் லீடர்ஸாக ஆப்பிள் சிஓ இருக்கலாம், டிம் கோக்கா, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சிஓ பில்கேட்ஸாக இருக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் முகேஷ் அம்பானி, அதானி, அப்புறம் மற்றவங்க யாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதான் கௌதம் அதானி, அப்புறம் இவர் ஆதித்யா பில்லா, அவங்கெல்லாம் பெரிய பில்லியனர்ஸ் தான் சொல்ல போனால். அவங்க வந்து சாதாரணமாக இந்த நிலைமை பண்ணுறேன், எல்லாருக்கிட்டேயும் என்ன எப்படி இது வந்து எப்படி பயன்படுத்தினா எந்த காயம் நகரும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் இவ்வளோ பெரிய நிலைமை வந்திருக்காங்க. அவங்களாம் பில்லியனர்ஸ் என்று கூறப்படும் தகுதி உடையவர்களாகவே கருதப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து யாருமே அவங்க வந்து அவங்களுக்காக எதுவும் பண்ணல. அவங்களுக்காக பண்ணலன்னா அவங்க வந்து எதுவுமே அவங்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கிறாங்க மட்டும்தான் இவங்க வந்து இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும். இது நிறைய பசங்களால முடியாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ், அட் தி சேம் டைம் சிஓ கூட நிறைய போட்டி பங்கு நிறைய வகிக்கிறது. அது நம்ம அன்றாடம் நியூஸ் பேப்பர்லேயும் எல்லாரும் காமிக்கிறோம். இது எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டெண்டர் எடுத்துக்காங்க, டெண்டர் ஆக்ஷன் அதுலாம் எடுத்துக்காங்க, எப்படி அவங்க வந்து பரிவர்த்தனை நடத்துகிறாங்க, எப்படி அந்த டெண்டர் போகுது, பாலிடிக்ஸ் அது எல்லாமே பார்த்து தான், எல்லாமே பார்த்து நிப்போட்டிசம்னு சொல்லப்படும் என்னது அந்த பாரபட்சம் மேலே கீழேன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கருவியாக. அது வந்து அதுவும் அதையும் தாண்டி ஒருத்தரால் முடியுதுன்னா இது சாதாரண விஷயமாக கருதவே முடியாது. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சுய லாபத்துக்காக எடுக்க முடிவாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் வந்து நீங்களே சொல்லிக்கிங்க. நீங்கள் நான் வந்து இப்போ வந்து 4 பேரை நல்லா பார்த்துக்கணும், நல்லா நாடு வளரணும், இப்போ இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. வென் யூ சி அதர் ஸ்டேட்ஸ் ஏசியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதெல்லாம் டெவலப் கண்ட்ரி. அந்த டெவலப்பிங் கண்ட்ரி முனைப்போட ஏறதுனால தான் நிறைய வாய்ப்பு வந்து கிட்டது. டெவலப் கண்ட்ரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே அது வந்து நல்ல டெவலப்பான கண்ட்ரி. பிரிட்டன் ஏற்கனவே டெவலப்பான. நம்ம வந்து டெவலப்பிங்கான கண்ட்ரின்னா நாம் வந்து எப்போ பார்த்தாலும் பாடுபட்டுட்டே தான் இருக்கணும். வழியே இல்லை, பாடுபட்டால் மட்டும்தான் இங்கே வந்து நல்ல இது அவங்க உங்கள் டெவலப் கண்ட்ரி ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த இதுவும் இருக்கதே தோணவே இல்லை. அதுக்கப்புறம் தோணாது, எல்லாமே சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா என்ன? இப்போ ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்காங்களேன், இப்போ சொல்யூட் சால்வெண்ட்டாக கீழே வந்து செடிமெண்ட்ஸாக செட்டில் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அமெரிக்காலாம் வெல் டெவலப்டு. இனிமேல் அது வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, அது வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு,
சரிங்களா, சேச்சுரேட் ஆகிட்டு மற்றபடி அவங்க என்ன பண்ணணுமோ அது அது வந்து அதான் அன்பு பாசம் கட்டலை அது அது தகுந்து தானே அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி, இந்த டெவலப்பிங் கண்ட்ரியில் எந்தோ பார்க்கணும், நீங்களே பாருங்கள், ரோடு ரோடு பார்க்கணும், ரோடு ரோடு வந்து ஆர்கனைஸ் ரோடாக இருக்கும், யார் ஏசியன் சிவிலைசேஷன் படி ஏசியன் சிவிலைசேஷன் முகஞ்சாரெல்லாம் எப்படி இருந்துச்சு, கிரேட் பாதோட நல்ல நல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான் இருந்துச்சு, தெரிஞ்சுங்களா. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஆக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இதே 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 சினாரியோவில் நிறைய பில்டிங் வரணும், அது சேம் டைம் ரோடையும் பார்க்கணும், அது சேம் டைம் வேஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் ரீசைக்கிள் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா அது அது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் என்டர்பிரினர்ஸால் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா பில்லியனர்ஸ், இது எப்படி ஆரம்பிச்சுன்னா பில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ்னால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்லியனர்ஸ் ஆகி நல்ல நல்ல முயற்சி எடுத்துக்கிறாங்க, சரிங்களா. ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் பர்சிவலன்ஸ், அவங்களும் நிறைய இன்வென்ஷன் கூட பண்ணுவாங்க, அவங்க இன்வென்ஷன் பண்ணி நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்காக இந்தியாவுக்கு இந்தியாவு சார்பாக கொடுப்பாங்க. அது வந்து வேர்ல்டு ஃபோரமில் நல்ல நல்ல இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. நல்ல இடம் பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்கு, அது சேம் டைம் நல்ல இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்தியா மேலே என்ன இருக்குது, சைனா சைனா சைனாவும் இந்தியாவும் நிறைய ஃபைட் பண்ணுது, கால்டான் கால்டான் கார்ட் போரா தட் இஸ் கால்டான் கால்டானா அந்த நிறைய நிறைய பிரச்சனை. இங்கே பாரு பயோவார இல்லை கொரோனா மாதிரி, அதுவும் ரேபிட் கிட் டெஸ்ட் வந்து ரேபிட் கிட் டெஸ்ட் வந்து அது சரியாமல் ஒர்க் ஆகாமல் அது திரும்பவும் காசு வாங்காமல் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் யாருக்கு ஈடு கட்டுவா, ஈடு கட்டினாலும் கூட ஈடு கட்டினாலும் கூட அதுக்கு அதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கல. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கொரோனா இன்க்ரீஸிங் வேலைஸை பார்ப்பீங்களா, இல்லை அங்கே காசு செலவழிச்சு அது அதுக்கு வேறு அதுக்கு வேறு தனியாக கொடுத்து அதுக்கு சாங்ஷன் ஆகி, இது சாதாரணமாக ஃபேமிலியிலேயே ஒரு லோன் சாங்ஷன் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. லோன் சாங்ஷன் ஆகுது மட்டும் இல்லை அதுலேருந்து காசு வரும், அதில் சேம் டைம் நீங்கள் சாதாரண வாடகை வீட்டை எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரமாக வாடகை வரமாட்டாங்க, அது சேம் டைம் வாடகை அட்வான்ஸ் வந்து ஒழுங்காக காலியும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அதுவே இவ்வளோ டஃப் ப்ராசஸ் தான் சைனான்னா, அதுக்கு அட் தி சேம் டைம் காசு சினேரியா பார்க்கணும் இல்லை, காசு சினேரியா பார்த்தா தானே இது வந்தெல்லாம் சரியாக நடக்கும், புரியுதுங்களா. இதெல்லாம் ஒரு சச் அண்ட் எக்ஸாம்பிள், இது எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக போனால் மட்டுமே எல்லாமே கரெக்டாக இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம காசும் செலவாகாது, அட் தி சேம் டைம் காசும் ரிட்டர்ன் ஆகுது மட்டும் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டேட்டு அட் தி சேம் டைம் யூனியன் டெரிட்டரி சென்ட்ரல் இது மூணுமே சரியான வேவ்லெங்க்த்தில் நடக்கணும், அப்போ தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும், சரிங்களா. இது அப்படியே நான் பில்லியன் இல்லை நீங்கள் வந்துட்டேன், சரிங்களா. இது வந்து எப்படி கட்டணம் கட்டணம்னு சும்மா ஒரு சாம்பிள் வியூ தான் காட்டினேன், சரிங்களா. இப்போ வந்து எது இது எடுத்துக்கலாம், பில்லியனர் பில்லியனர் வந்து மில்லியனர்ஸ், அடுத்து மில்லியனர்ஸ் கூட லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் அவங்க தான் பில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ். அப்போ அடுத்தது வந்து நான் ஒரு கோட்டோட இது முடிக்கிறேன். கோட்னா என்ன, மதர் இஸ் நெசசரி ஆஃப் மதர் இஸ் நெசசரி ஆஃப் ஆல் இன்வென்ஷன். இது இது பயங்கரமான கோட், இது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். எப்படி உண்டா எப்படின்னா, சாதாரணமாக ஒரு பேப்பர் கொடுத்துட்டு பேப்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட்டிங் ஆன் டுடேஸ் பேசிஸ் எஸ்ஏ எழுதும்போது ஜஸ்ட் ஒரு கோட் மாதிரி எழுதுறது, இதுலேயும் தேங்க்யூ கோட் மாதிரி எழுதுறதுன்னு எப்படின்னா, இப்போ வந்து